ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். ஆனால் செய்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க, எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ அளவு வரும். இப்போ இதை 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசின பிறகு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 3 மணி நேரம் ஊறுனா போதும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் இதை வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு காய விட்டுக்கலாம். வெயிலில் காய வைக்க வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளேயே காய வச்சா போதும். ஒரு 20 நிமிஷம் இது காஞ்சால் போதும். இப்போ வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு 3/4 வாசி நல்லா காஞ்சிருக்கும். ஆனால் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த அரிசி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அரிசி நல்லா காஞ்சும் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக கையில் உள்ளது எல்லாமே கொட்டாமல் லைட்டாக ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். இப்படி காய வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் காய வச்சா அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்க்காமல் ஒரு 1/2 அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் கடைகளில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால வீட்லேயே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி மாவு சலிக்கிற அந்த ஜல்லடை இருக்கும் இல்லையா, அதில் போட்டு சலித்து எடுத்துக்கலாம். மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பொடியாக இருக்காமல் லைட்டாக குறக்குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதிரசம். இப்போ வந்து இதை சலித்து எடுத்துக்கலாம். இது ஈரமாவு தான் இல்லையா, அதனால் கையால் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளித்த பிறகு லாஸ்ட்டாக இந்த மாதிரி குறுனு குறுனையாக மிஞ்சது பாருங்கள். இதை வந்து திரும்பவும் நம்ம அடுத்த பேட்ச் அரிசி அரைக்கும் போது அதை போட்டு அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மீதம் வர அந்த குறுனையும் வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப மிக்ஸி ஜாரிலே போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எல்லாமே அரைச்சி எடுத்த பிறகு இப்போ இதை நல்லா கையால் அழுத்தி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து மாவு நல்லா காஞ்சிரும், அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா இடித்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டி கட்டியாக இல்லாமல் ஓரளவு நல்லா இடித்து எடுத்த வெல்லம் மாதிரி 2 கப்பு எடுத்துக்கலாம். 2 கப்பு அரிசிக்கு கரெக்டாக ஈக்குவல் அளவாக 2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். வெல்லம் கரையிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பாகுபதம் வர நேரம் ஆகும். ஸோ அதனால் 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இனிமேல் வந்து நம்ம பாகுபதம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி பாகு எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணீரை விட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பாகுபதம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் நமக்கு வேண்டிய பதம் ஒன்றும் வரலை. தண்ணியில் அப்படியே இது டிசால்வ் ஆகுது. ஸோ இன்னும் வந்து பாகுபதம் வரலை. நான் ஒரு 3-4 டைம் வந்து பாகுபதம் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக நம்ம பாகு மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அரிசி கூட எப்படி நம்ம அரைச்சிருந்தாலும் நம்மளுக்கு அதிரசம் வந்து பர்ஃபெக்டாக வரும். அடுத்த செகண்ட் டைம் ஒரு 30-40 செகண்ட்ஸ் கழித்து திரும்பவும் நான் எடுக்கிறேன். திரும்பவும் பாருங்கள், முன்னே விட இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஆனால் வந்து கையில் எடுக்க முடியல, அப்படியே வந்து கரையுது. அடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணணும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆனால் வந்து நம்மளால் கையில் எடுக்க முடியல. எடுத்தாலும் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், பாகு வந்து நம்மளால் எடுக்க வரும். ஆனால் வந்து அது ஒரு பால் மாதிரி வரலை, அப்படியே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தான் வந்து வருது பாருங்கள்.
இதை நம்மளால் உருட்டி ஒரு பால் மாதிரி உருட்ட முடியல. உருட்டும்போது நம்மளுக்கு அது பிசு பிசுன்னு ஆகுது. ஸோ அடுத்து வந்து ஐ திங்க் வந்துடும் நமக்கு கரெக்டான பதம். இப்போ வந்து கொஞ்சம் விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் கையில் நல்லா எடுக்க முடியுது, எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்ட முடியுது. இது வந்து தக்காளி பதம்னு சொல்லுவோம். நல்லா சாஃப்டாக நம்ம தக்காளி அழுத்தினா கையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அது இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவும் நமக்கு நல்லா ரெடியாக இருக்குது. இதை வந்து அழுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, கையால் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மரக்கரண்டி, மத்து அந்த மாதிரி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, தரட்டுவோமே அந்த கட்டை, அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா கலந்துக்கலாம். பாகை எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா பாகு வந்து சில டைம் வந்து அதிகமாக இருந்தாலும், சில அரிசி வந்து அதிகமாக இழுத்துக்கும் பத்தாமல் போனாலும் போயிடும், சில அரிசியை வந்து கம்மியாக இழுத்துக்கும். பாகு வந்து மீதமாச்சுன்னா நம்ம வந்து அதை டீ காஃபிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பத்தாமல் போனால் கூட டக்குன்னு கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து தேவையான அளவு கூட பாகு செஞ்சு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மொத்தமாக எடுத்து ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரிக்கலாம். அதிரசமாகவும் நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி போட்டுக்கிறேன். இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஏற்கனவே நம்ம ஏலக்காய் வேற போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து ஆப்ஷனல் தான். போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு தளர்வாக இருக்குது அப்படின்னு. நம்ம எடுத்து ஊற்றினோன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான பதம். இது ரெண்டு நாள் ஊறுனுச்சு அப்படின்னா நல்லா திக்காயிடும் நமக்கு. இப்போ இதே பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் இருக்குது அப்படின்றதுனால வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அதிரச மாவு கிண்டுற பாத்திரம் நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். மாவு நல்லா காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சம் எண்ணெயோ இல்லைன்னா வந்து நெய்யோ போட்டு நல்லா அந்த மாதிரி தடவி விட்டுடலாம். இப்போ இது அப்படியே வந்து ஓப்பன்லேயே வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு அதுக்கப்புறம் ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு பிளேட்டோ போட்டு மூடி வச்சிடலாம். ஆறுறதுக்கு முன்னாடி மூடணும் அப்படின்னா உள்ளே வந்து வேத்து திரும்ப அதில் ஊற்றி போயிடும். பாகு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மீதம் இருக்குது. இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு டீ போடலாம், அந்தளவுக்கு மிச்சம் ஆயிடுச்சு. ரெண்டு நாள் மாவு நல்லா ஊறின பிறகு இப்போ வந்து நம்ம எடுத்து சுடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், மேலே நெய் தடவுனதுனால நமக்கு அப்படி இருக்குது. இந்த மாதிரி தான் மாவு இருக்கும். இதை எடுத்து நம்ம நல்லா உருட்டணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நம்ம அதிரசம் தட்டுற பதத்துக்கு வந்துடும். இப்போ வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் கவர், பால் கவர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து கூட தட்டலாம். நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் அடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நமக்கு பிடிச்ச சைஸில் பெருசாகவோ சின்னதாகவோ தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெயும் சூடாக இருக்குது, நல்ல மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு சைடு லைட்டாக செவந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பூரி மாதிரி இந்த மாதிரி உப்பி வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிரசம் வந்து நல்லா பிரியாது, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு கரண்டி வச்சு இந்த எண்ணெயை நல்லா அழுத்தி பிடிச்சி வடித்து எடுத்துக்கலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பெரிய கடாயாக இருந்தால் நம்ம ஒரு டைமில் ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம். அப்படி ரெண்டு மூணு போடுறதா இருந்தால் ஒன்று வந்து ஓரளவு நல்லா வெந்த பிறகு அடுத்தது வந்து போடுங்க. சில பேருக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதிரச மாவு வந்து எடுத்ததும் ரொம்ப திக்காக இருக்கும், உருட்ட முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பால் சுட வச்சு அதை ஆறின பிறகு லைட்டாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி. ரொம்ப தளர்வாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். அதிரசம் எடுத்த உடனே கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.